மக்களிடத்துல வெளியில கொண்டு வரதுக்கான எங்களுக்கு சரியான தருணங்கள் இப்பதான் கிடைச்சிருக்கு. மத்திய சென்னை, சென்னை தென் சென்னை, வடசென்னை பிரிச்சிருக்கோம். அப்புறம் வேலை ஏழை எளிய மக்களுக்கு வந்து கல்வி வந்து முழுசு, அதாவது அவங்களுக்கு தேவையான வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். சார் வணக்கம். தேசிய மக்கள் கட்சியுடைய தலைவர், அதாவது தமிழகத்துடைய தலைவராக இருக்கீங்க. எஸ் சார். சொல்லுங்க, வரப்போகின்ற தேர்தலுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டில் இந்த தேசிய மக்கள் கட்சி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது? சார், நம்ம இந்த வரும் 2021 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் களத்தில் நாங்கள் சந்திப்பதற்காக வேண்டி எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரும் பம்பரம் போன்று சுழன்று கொண்டு இரவு பகல் பார்க்காமல் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஊக்குவிப்பதற்காக வேண்டி நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்காக தேதி குறிப்பிட்டு அவர்களுடன் ஒன்றிணைந்து கட்சி பணிகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் அடிப்படை வசதியில் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதாவது இந்த தேர்தல் வரும்போது மட்டும் நிறைய கட்சிகள் உருவாகிறது, இதற்கு முன்னாடி இந்த பணிகள் வந்து தொடங்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு தெரியப்படுத்திருக்குமே. ஐயா, முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு 6 ஆண்டுகாலமாக இந்த கட்சியை நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம். மக்களிடத்தில் வெளியில் கொண்டு வரதுக்கான எங்களுக்கு சரியான தருணங்கள் இப்போ தான் கிடச்சிருக்கு. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு எங்களுடைய நிர்வாகிகள் வந்து தேர்வுகள் 6 வருஷமாக தேவைப்பட்டுச்சுங்க. தமிழகத்திற்கு நல்ல நிர்வாகிகள் வந்து மக்களிடத்தில் ஒரு கரைபிடியாத நிர்வாகிகள் தேவைங்கிறதுக்காக எங்களுக்கு 6 ஆண்டுகாலம் எங்களுக்கு பயிற்சி காலமாக தேவைப்பட்டிருக்கு. இந்த வரப்போகின்ற தேர்தலுக்கு எந்த மாதிரியான கொள்கைகள் வந்து நீங்கள் முன்னெடுக்கிறீங்க? வரப்போ தேர்தலில் வந்து முறையாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை வந்து மேலே உயர்த்துவதற்காக ஒரு தொழிற்சாலையை நிறுவி அவங்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பதே எங்களுடைய முக்கிய கருத்தாக இருக்குங்க, கொள்கையாக இருக்குது. அப்புறம் வேலை ஏழை எளிய மக்களுக்கு வந்து கல்வி வந்து முழுசு, அதாவது அவங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். கல்வி உபகரணங்கள் வந்து இலவசமாக கொடுத்து கல்வி கட்டணத்தையும் வந்து இல்லாமல் இலவச கல்வி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோங்க. எங்கள் கல்வியே எங்கள் கொள்கை, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலைவாய்ப்பு, அனைவருக்கும் சம உரிமையே எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை. கல்வின்னு சொல்லும்போது அப்துல் கலாம், அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு தான் வருது. இந்த வல்லரசு ஆகணும்னு சொல்லியிருந்தா 20-20, ஆனால் தவிர்க்க முடியாத, அதாவது இந்த 20-20 வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க, நடந்து இப்போதான் கொஞ்சம் மக்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி சொல்லுங்க, உங்களுடைய கட்சியில் வந்து அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவுகள் இந்த மாதிரி சொல்லுங்க. அப்துல் கலாமுடைய மாணவன் தான் நானும். அப்துல் கலாம் கண்ட கனவுகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எங்கள் மக்களிடத்தில் அனைவரும் என்ன சொல்கின்றோம் என்றால், அதாவது பிறப்பு ஒரு சந்தர்ப்பம், இறப்பு ஒரு சரித்திரமாக வேண்டும் என்பதை மக்களிடத்தில் தெரிவிக்கின்றோம், நிர்வாகிகளிடம் தெரிவிக்கின்றோம். என்னை போன்று தலைவர்களை உருவாக்குவேன் என்று அப்துல் கலாம் விட்ட பாதையை சரியாக செய்து கொடுப்பேன். ஏனென்றால் ஐயா விட்டு சென்ற அனைத்து பாதைகளிலும் அனைத்து மனிதர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வரலாற்றில் ஒரு பக்கம் உண்டு என்று ஐயா சொல்லியிருக்கின்றார். அந்த கல்வியை, முழு கல்வியை மக்களிடத்தில் கொண்டு செல்வதே எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். தற்போது கட்சியில் எந்த மாதிரி மாவட்டங்கள் வாரியாக நீங்கள் பிரிச்சிருப்பீங்க, எந்த செயல்பாடு எப்படி இருக்குது? ஐயா, மாவட்டங்கள் வந்து சென்னையை பொறுத்தவரைக்கும் 3 மாவட்டமாக பிரிச்சிருக்கிறோம். மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னைன்னு பிரிச்சிருக்கோம். மொத்தம் 40 நிர்வாக மாவட்டங்களாக நாங்கள் பிரித்து செயல்பாடுகள் எடுத்து சென்றிருக்கோங்க. ஐயா, ஏன் தமிழக நாளுமே ஒரு திராவிடங்கிற மாதிரி தான், திராவிடங்கிற மாதிரி கிடையாது, திராவிடம் தான். அப்படி வளம் பெரிய பெரிய கட்சிகளோடு இப்போ வந்து நீங்கள் வந்து மோதும்போது அது எப்படி நீங்கள் எங்களுடைய மேற்கொள்வீங்க? எங்களுடைய பாதையில் வந்து ஒரு தனிப்பட்ட பாதையாக இருக்குங்க. எப்படின்னா, எல்லாரும் சமுதாயத்தின் நோக்கத்தில் சமுதாய சீர்திருத்தவாதிகளாக தான் வர்றாங்க. அவங்களுடைய அரசியல் கட்சியினுடைய நோக்கங்கள் என்ன தெரியுங்களா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அமைக்கணும்னு தான் அவங்க நோக்கம் போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் எங்களுடைய கட்சி கொள்கைகள் அடிப்படையில் மக்களிடத்தில் கொண்டு செல்வது ஒரு எங்கள் புக்கு தான், எங்களுடைய எலெக்ஷனோட சிம்பிள். அதை எடுத்து மக்களிடத்தில் ஒரு நேர்மையான ஆட்சியை, கரைபடியாத ஆட்சியை உருவாக்கும் என்று மக்கள் எடுத்து கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்காது. கூட்டணி வாய்ப்பு அந்த தேர்தல் நேரத்தில் எங்களுடைய தேசிய தலைவரனுடைய உத்தரவின் பேரில் முடிவெடுக்கப்படும். இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் எப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்று இதற்கு முன்னாடி இருக்க அனைத்து அறிஞர்களும் சொல்லிக்கொண்ட பாதையை, அதை சரியான வழியில் இளைஞர்களுக்கு பாதையை காட்டினால் அவர்கள் நிச்சயமாக நமது இந்திய வல்லரசுக்கு அவங்களும் ஒரு ஊன்றுகோலாக இருப்பார்கள் என்பதை சொல்லிக்கொள்கின்றேன். சிறப்பு பயிற்சிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான தனி வருமான வாய்ப்புகளையும் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நிலைமையை சரி செய்து இந்த கொடிய வியாதி கொரோனா வந்த ஒவ்வொருடைய வாழ்வின் மாற்றத்தை தலைகளாக மாற்றியதை
எங்களுடைய கட்சி ஓரளவுக்காவது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா பிரபலங்கிறது இல்லை, அதாவது நம்மளுடைய நேர்மையே அந்த இறைவழி பாதையில் செல்லும் பொழுது கடவுளே நமக்கு வெளிப்படுத்துவார். வரும் இந்த மாதத்தில் 29ஆம் தேதி என்னுடைய பிறந்தநாள் விழா வருகிறது. அந்த பிறந்தநாளில் ஐம்பெரும் விழாவாக எடுத்து என்னுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தையும் வெளியிட்டு அதன் வழியாக மக்களிடத்தில் கொண்டு சென்று எங்களுடைய புக்கு சின்னத்தையே மக்களிடத்தில் பதிய வைத்து அனைவருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அனைத்து வளங்களும் அனைத்து செல்வங்களும் கிடைக்க இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றேன்.